Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இண்டிவிஜுவல் நம்ம பார்க்க போறது டெட் எக்ஸாம்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டெட்டோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஆர்பியில வந்து டிஆர்பி வெப்சைட்ல வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம்ஸ் அண்ட் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்தர் அந்த நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன்ஸ், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ அதை டீட்டெயிலாக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நார்மல் பிளானர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தோம், நம்மளுக்கு இன்னும் 3 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ அதுக்கு அதுல வந்து நம்ம யாரு என்ன எக்ஸாம் எழுத முடியும், ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன் இது வந்து இவ்வளவு ஈஸியானாலும் சொல்ல முடியுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து 3 டைம்ஸ் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சிலபஸும் தெரியல, ஸோ என்னால வந்து அதை பாஸ் பண்ண முடியல. செகண்ட் டைம் வந்து 2017ல எழுதினேன், ஸோ அப்பயுமே ஒரு 3 மார்க்ஸ்ல வந்து பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 2019ல வந்து ஸோ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இதுக்காக ஒர்க் வந்து ரிசைன் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப தீவிரமாவே ட்ரை பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ எழுதும் போதுல அப்பதான் ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கிடைச்சது. அந்த கிளாரிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் போனேன் ஆக்சுவலி. ஸோ அந்த கோச்சிங் சென்டர்ல வந்து நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க, பட் அதை பேஸ் பண்ணி என்னென்ன தேவை அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஸோ அந்த அதுதான் வந்து அந்த லாஸ்ட் 2 தடவை ஃபெயில் ஆன இல்லையா, ஸோ அந்த லாஸ்ட் 2 தடவையும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு மிஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அதை கத்துக்கிட்டதுனால என்னால் 3rd டைம்ல வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது. டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் சிடெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலாத்துலயுமே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு என்ன மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ண அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால வந்து நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம், ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்றத ஈஸியா என்னால சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் பாத்தீங்கன்னா டெட்டுக்கான ப்ரிப்பரேஷன், ஸ்டடி பிளான், நம்ம எப்படி பிளான் பண்ணணும், நம்மளுக்கு இருக்க நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, ஸோ அதை நம்மளால என்னென்ன கவர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம 6 to 10 வந்து ஆல்ரெடி நான் புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருந்தேன் நம்ம சேனல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெட் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து ஏன்னா நானுமே வந்து அந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து நானும் ப்ரிப்பேர் பண்றேன், சைட் பை சைட் வந்து நான் அந்த வீடியோஸையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 90 டேஸ், அரௌண்ட் 90 டேஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்றது ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டடி பண்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நோட்டிபிகேஷன் பார்த்துருப்பீங்க டெட் எக்ஸாம்ஸ். ஸோ டெட் எக்ஸாம்ஸ் யார் யார் எழுதலாம் அப்படின்னா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க பிஎட் முடிச்சவங்க எழுதலாம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க டெட் பேப்பர் 1 எழுதலாம், அண்ட் பிஎட் முடிச்சவங்க டெட் பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வு. அதனால வந்து இது அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ எது படிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து 6 to 10 6th சமச்சீர் புக்ல இருந்து நம்ம 10th சமச்சீர் புக் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். ஸோ படிச்சோம்னா நம்மளால ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன் அடிஷனல் இதோட நம்ம சேர்த்து என்ன படிக்கணும் அப்படின்னா சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி வந்து நம்மளுக்கு பிஎட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருப்பாங்க, நீங்க அந்த புக்கை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. நம்ம சேனல்ல வந்து தவறாம சைக்காலஜி வீடியோஸும் வந்து உங்களுக்காக வரும். ஸோ அந்த வீடியோஸ் என்னோட என்கிட்ட இருக்க நோட்ஸையும் நான் எந்த நோட்ஸ் படிச்சு நான் பாஸ் பண்ணணும் அதே நோட்ஸ் நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஸோ எப்படி படிச்சேன்ற மெத்தடையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக் டெக்ஸ்ட் புக் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு அது சிலபஸ் கவர் பண்ற அளவுக்கு டெய்லியுமே உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வரும். ஸோ பேப்பர் 1 எழுதுறோம். ஸோ பேப்பர் 1 வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் வந்து பிஎட் முடிச்சவங்களும் எழுதலாம். ஸோ அதுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைக்காலஜி வந்து 30 மார்க்ஸ் இருக்கும், தமிழ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், மேத்ஸ் 30 மார்க்ஸ், இவிஎஸ் என்வரான்மெண்டல் சயின்ஸ் சொல்லிட்டு 30 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கும்.
சோ இதுக்கு நீங்க படிக்க வேண்டிய புக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. பட் நீங்க வந்து படிக்கணும், அதாவது நம்ம பாஸ் பண்ற அளவுக்கு படிக்கணும், நிறைய நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா படிச்சு வைக்கிறது நம்மளுக்கு தப்பு இல்லை. ஏன்னா பேப்பர் 1 எழுதுறவங்க பேப்பர் 2 எழுதுறவங்க பேப்பர் 1 எழுதுவீங்க. சோ ரெண்டுக்குமே நீங்க காமனா எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். இதே பேப்பர் 2 பேட்டர்ன் என்ன வந்து கூட சைக்காலஜி 30 மார்க்ஸ், தமிழ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ மேக்ஸ் படிச்சவங்க சயின்ஸையும் எழுதணும். சயின்ஸ்ல வந்து பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எது உங்க மேஜரா இருந்தாலும் நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்துதான் எழுதணும். ஸோ எப்படி பார்க்கும்போது மொத்தமா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்த்து 30+30 60 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதணும். அப்படி இல்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கல, சோசியல் படிச்சிருக்கீங்க, ஜியோகிராஃபி ஹிஸ்டரி அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சோசியல் சயின்ஸ் வந்து ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து 60 மார்க்ஸ். சப்போஸ் இங்கிலீஷ் தமிழ் பிஏ எம்ஏ பிஏ படிச்சிருக்கவங்க அப்படின்றவங்க ஒன்னு உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வரணும் அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜி வந்து பிஎட்டோட டெக்ஸ்ட் புக். ஸோ சைக்காலஜின்றது ரொம்ப டஃபா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும், ஆனா வந்து நம்ம பிளான் பண்ணி கரெக்டா வந்து படிக்கும் போது அது ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதுல அதிகமா இருக்கும். பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சமச்சீர் புக், அதை பார்த்து படிக்கணும். இங்கிலீஷ் வந்து அதே தான் 6-10, மேக்ஸும் 6-10, சயின்ஸ் 6-10, சோசியல் பாத்தீங்கன்னா 6th-12th வரைக்கும் நீங்க கவர் பண்ணணும். அதே பேப்பர் 1 எடுத்துட்டீங்கன்னா எல்லா அந்த 5 சப்ஜெக்டுமே 6-10 எல்லா வால்யூமே கவர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 3 or 4 லெசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம டைம் டேபிள் போட்டு அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஸோ இது படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது இதுதான். சப்போஸ் நீங்க பேப்பர் 2 பேப்பர் 1 ரெண்டுமே பண்றீங்கன்னா ஸோ இந்த பேப்பர் 2 ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா நீங்க பேப்பர் 1 ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ டெட் எழுதும் போது பாஸ் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசி, எதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே காமனா ஓசி ஜென்ரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 90 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க். அதே பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, ஸோ இந்த மாதிரி மற்ற கேட்டகரி இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 82 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டெட் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானோட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. டெட் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளாவே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இனிமேல் டெக் வீடியோஸும் போடுறதா இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.